வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் மொஹாலியில் நடந்திருந்த 13வது ஐபிஎல் ஆட்டத்தில் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இப்போது அடுத்தடுத்து 7 விக்கெட்டுகளை பறி கொடுத்து அதில் ஒரு ஹேட்ரிக்கையும் கொடுத்து இந்த ஆட்டத்தில் ஒரு மோசமான தோல்வியை இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அடைஞ்சிருக்காங்க. அதாவது முதல்ல பேட்டிங் பண்ணியிருந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 166 அப்படிங்கிற ஒரு சுமாரான ஸ்கோரை தான் அவங்களால எடுக்க முடிஞ்சுது. இப்படி இருக்க பலமான பேட்டிங் லைனை கொண்டிருக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆட்டத்தோட முதல் பந்திலேயே பிருத்வி ஷா அவரோட விக்கெட்டை இழந்திருந்தாலும், தவான் 30, ஸ்ரேஸ் ஐயர் 28, ரிஷப் பேண்ட் 39, இன்கிரான் 38, இப்படி அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை தான் எடுத்திருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் 16வது ஓவரில் 4வது பாலில் 4வது விக்கெட்டை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இழக்க ஆரம்பிக்க, அதுக்கடுத்து வந்த எந்த ஒரு பேட்ஸ்மேன்களுமே 2 நிமிஷத்துக்கு மேலே அவங்க மைதானத்தில் நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ஆட்டம் பஞ்சாப் அணிக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்க, பஞ்சாப் அணியோட இளம் பிளேயரான சாம் கரன் 18வது ஓவரில் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்து கடைசி பந்தில் ஒரு முக்கியமான விக்கெட்டையும் எடுத்திருந்தார். அதே மாதிரி கடைசி ஓவரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு வெற்றிக்கு 14 ரன்கள் தேவைப்பட்டிருந்த போது அந்த கடைசி ஓவரையும் வீசியிருந்த சாம் கரன் மீதம் இருந்த டெல்லி அணியோட 2 விக்கெட்டுகளையும் அடுத்தடுத்து வீழ்த்தி அவர் ஹேட்ரிக் சாதனையை செஞ்சது மட்டும் இல்லாமல் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியையும் 14 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த ஆட்டத்தில் அவர் வெற்றி பெற வச்சிருக்காரு. இதன் காரணமாக 152 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற வேண்டிய ஒரு ஆட்டத்தை கடைசி அவங்க விளையாண்ட 17 பந்துகளில் 7 விக்கெட்டை அநியாயமாக பறி கொடுத்து ஒரு விதமான அதிர்ச்சி தோல்வியை தான் இந்த ஆட்டத்தில் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 17வது ஓவர் வரைக்கும் 3 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து வெற்றியை தன் வசம் வச்சிட்டு இருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அதுக்கடுத்து அவங்க விளையாண்ட 17 பந்துகளுக்கு 7 விக்கெட்டையும் இழந்து ஒரு ஹேட்ரிக்கையும் இப்போ வாரி வழங்கியிருக்காங்க. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட இந்த மோசமான பேட்டிங்கை பற்றியும் அதே போல் சாம் கரன் அவரோட இந்த ஹேட்ரிக்கை பற்றியும் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.